இதை வாழ்த்துறதுலையும் வாழ்த்துக்களை பெறுவதிலையும் ஒரு தனி இனிமை உண்டு. அந்த வகையில் தினம் தினம் நித்தம் நித்தம் இஸ்ரோ எடுத்து அனுப்பக்கூடிய அந்த வீடியோவை பார்க்குறதுக்காகவே ட்விட்டரில் 100,000+ மேற்பட்ட பார்வையாளர்கள் காத்து கிடக்கிறாங்க. இஸ்ரோவினுடைய ஃபாலோயர்ஸுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கும் புது வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த சூரியனை நோக்கி அது திரும்பி வந்து ரஜினிகாந்த் மாதிரி அப்படி ஸ்டைலாக திரும்பி நிற்கக்கூடிய காட்சியை பார்த்து உலக நாடுகள் எல்லாமே பூரிச்சு போய் நிற்கிது. இது உண்மைதானா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவங்களும் இருக்காங்க, இதை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்காங்க, இதை பற்றி பாராட்டக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஒரு ஸ்க்ரூவும் நட்டுவும் அதுக்காக நான் தயாரித்து கொடுத்துருக்கேன் பாருன்னு பெருமைப்படக்கூடிய சில தயாரிப்பு கம்பெனிகளும் இருக்குது. இப்போ தான் அவங்களுக்கெல்லாம் தெரியுது இஸ்ரோவினுடைய பெருமை என்ன, சந்திராயன்3னுடைய பெருமை என்ன. இதுவே தெரியாமல் தான் நான் அதுக்கு நட்டுவும் டிரான்ஸ்மிட்டர் உள்ளிட்ட பாகங்கள்லாம் தயாரித்து கொடுத்தனான்னு ஒரு கம்பெனி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கு. சொந்த தங்கச்சியினுடைய கல்யாணத்துக்கு கூட போகாமல் விக்ரம் லேண்டர் தர இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்ச ஒரு நபர் யார். இப்படி ஏகப்பட்ட தகவல்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி நம்முடைய எதிரி நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் சில விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, அதுவும் சந்திராயன்3யை பற்றியது தான். சிவசக்தி அப்படின்னு நம்முடைய பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் விக்ரம் லேண்டர் தர இறங்கிய இடத்திற்கு பேர் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்திராயன்3யை பற்றிய மேலும் பல்வேறு தகவல்களோட இணைப்பிலேயே இருங்க, சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த புதிய வீடியோ வெளியிட்டிருக்க இந்த நேரத்தில் தான் ஒடிசாவினுடைய முதல்வரும் பெருமைப்படக்கூடிய நவீன் பட்நாயக், அசைக்க முடியாத ஒரு முதல்வர், 6 முறை முதல்வராக இருந்தவர், அப்படிப்பட்டவர், 25,000 உதிரி பாகங்கள் இஸ்ரோவிற்காக நாங்கள் தயாரித்து கொடுத்துள்ளோம் இந்த சந்திராயன்3 அப்படிங்கிற விடயத்தில். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். ஒட்டுமொத்த ஒடிசா மக்களுக்கும் இந்த பெருமையை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு சீஃப் மினிஸ்டராக அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். லேண்டரில் இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. அந்த வகையில் கேஸ்ட் அண்ட் இல்சா அண்ட் ராம்பா இந்த மூன்றுமே சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, தன்னுடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அங்கே சந்திராயன்3ல, அதாவது நிலவில் இப்போ பகல் பொழுது இருக்குது, ஒரே ஒரு பகல் தான் இங்கே நமக்கு மட்டும்தான், அது 14 நாள் கணக்கு. ஸோ அந்த பகல் பொழுதில் திரட்ட வேண்டிய செய்திகள் எல்லாத்தையுமே அது சேகரித்து நித்தம் நித்தம் அனுப்பிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோக்கள், அதாவது விக்ரம் லேண்டர் இப்போது ரோவரை எடுத்துக்கிட்டு இருக்கு, இந்த வீடியோக்களை தான், 2 வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டு இருக்கு, இன்றைக்கி ஒரு வீடியோ, நேற்று ஒரு வீடியோ. அந்த வகையில் ரோவர் ஏன் இன்னும் இமேஜை எடுத்து அனுப்பலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரோவர் எடுத்து அனுப்பக்கூடிய இமேஜை இஸ்ரோ எப்போ வெளியிடுவாங்க அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இப்போது விக்ரம் லேண்டர் எடுத்து அனுப்பக்கூடிய புகைப்படங்கள் தான் ஆர்பிட்டர் மூலிமா வந்து நமக்கு டைரெக்டாக இஸ்ரோவினுடைய தலைமை கட்டுப்பாட்டு அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு, சந்திராயன்2ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டர் மூலிமா. இப்போ இது வந்து சேர்க்கக்கூடிய வேகம் எவ்வளவு அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க, ரொம்ப டிலேடாக அனுப்புகிறாங்களே எதனால் அப்படின்னு. நிறையா புகைப்படங்கள், நிறையா வீடியோக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் செலக்டிவாக சில வீடியோஸை மட்டும்தான், சில இமேஜஸை மட்டும்தான் இஸ்ரோ வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இமேஜ் போட்டாங்க, அந்த இமேஜை தூக்கிட்டாங்க, அதை பற்றி நம்ம நேரத்தை பேசியிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது அனுப்பக்கூடிய நேரம், டைம் டூரேஷன் எவ்வளவு, ஒரு இமேஜ் அனுப்புறதுக்கு ஒரு வீடியோ அனுப்புறதுக்கு எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 2 வினாடிகள். 2 வினாடியில் அனுப்பக்கூடிய இமேஜும் வீடியோவும் நம்மக்கிட்ட வந்து ரீச் ஆயிரும் அப்படிங்கிறது இஸ்ரோ தரப்புலேருந்து சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. இந்த சந்திராயன்3 வந்து இன்றைக்கி வந்து லேண்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தோம். அந்த நேரம் 6-4 மணி மாலை. அப்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை, ஒரு சில பேர் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருப்பாங்க, பஸ்ஸில் வந்துட்டு இருப்பாங்க, டூ வீலர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, சில பேர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த வகையில் அந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கான சமூக ஊடகங்களில் தேடி பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிது. இண்டிகோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பயணிகள்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன்னா அது பிளான் ஏற்கனவே வந்து டிசைன் பண்ணப்பட்டது இல்லையா. அப்போ அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பைலட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, என்ன அப்படின்னா, நம்ம சந்திராயன்3 வந்து வெற்றி பெற்று விட்டது, விக்ரம் லேண்டர் வந்து தரையிறங்கி விட்டதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியில் இப்போது அந்த அதை வந்து ஒருத்தவங்க வீடியோவாக எடுத்திருந்தாங்க.
அப்போது அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியர்கள் எல்லாருமே, இண்டிகோ ஃப்ளைட்டில் போகக்கூடியவங்க, நம்முடைய இந்திய மக்கள் எல்லாருமே அந்த செய்தியை கேட்டோன்னே வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளாப் பண்ணுற மாதிரியான காட்சிகள் பதிவாயிருக்கு. இப்படி ஒவ்வொரு இந்தியனும் தன்னைத்தானே பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலையும், நான் இந்தியன் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தெளிந்த நீரோடையாக நம்ம மக்கள் இருக்காங்க. இதே இது நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, சந்திராயன் 3 பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு. நாங்களும் வந்து நிலவில் போய் பார்த்தோம், அங்கே வந்து தண்ணி இல்லை, வந்து ஒன்று வந்து எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லை இங்கே அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தாங்க. என்னங்க நீங்கள் எப்போங்க போனீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம் ஏன் அப்படின்னா, எங்கள் நாடே வந்து நிலா மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையை தள்ளப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான ஒரு ட்ரோலாக ஒரு ரெண்டு இளைஞர்கள் சேர்ந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போது சொந்த நாட்டை பற்றியே அவமானகரமாக அவர்கள் பேசக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தான் அங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பொருளாதார நெருக்கடி, இதைத்தான் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் எங்கள் ஊரில் வந்து நிலா மாதிரி தான் எரிபொருளே இல்லை, ஆனால் நிலாவில் எரிபொருள் இருக்கு, நிலாவில் தண்ணி இருக்குன்னே நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம், அது வேறு விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஜியோ நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சேனல், அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஆங்கர்ஸ் கடையில் பேசிக்கிறாங்க. ஒருத்தவங்க பேர் மும்தாஜ், அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் உட்கட்சி பூசல்னாலையும் லோக்கல் பாலிடிக்ஸாலையும் நம்ம வந்து முடங்கி போய் கிடக்கோம், பட் இந்தியாவை பாருங்கள் எவ்வளோ ப்ரைடாக வந்து சந்திராயன் 3-ஐ குறைந்த செலவில் 615 கோடி ரூபாயில் கொண்டு போய் இறக்கியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பெருமை அந்த நாட்டுக்கு. நம்ம இன்னும் அது மாதிரியான முயற்சி செய்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ காலங்கள் ஆகுமோ தெரியல அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. த கிரேட் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய நியூஸ் பேப்பர் ஒன்று நம்மளை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் செய்தி வெளியிட்டிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சீனாவினுடைய செய்தித்தாள் நம்மளை கேலி செய்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. த குளோபல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை, 2010 சாங்கி 2 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை நாங்கள் ஏவினோம், அதனுடைய ரோவரோட வெயிட்டு மட்டும் 140 kg. ஆனால் உங்களோட ரோவரோட வெயிட்டை பாருங்கள், வெறும் 26 kg தான் பாருங்கள், அது எங்களுக்கு இன்னமும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு ராத்திரியை தாண்டுமா உங்கள் விண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து இந்தியாவுக்கு சவால் விட்டுருக்கு. இந்த சவாலை நம்ம எப்படி சாத்தியமாக்குறது? அடுத்தடுத்து நாங்கள் நடத்தக்கூடிய ஸ்டெப்பில் பண்ணுவோம். நீங்கள் தென்துருவ பகுதியில் இறங்கியிருக்கீங்க, தென்பகுதுருவ பகுதியில் நாங்கள் தானே முதல்ல போய் இறங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இந்தியன்ஸ் எல்லாருமே அந்த நியூஸை மையமாக வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. U2 அப்படிங்கிற அணுசக்தியோட கூடிய ரோவரை நாங்கள் கையில் வச்சுருக்கோம், அது ஆர்பிட்ரோட இன்னமும் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அகைன் வந்து அதை பெருமையாக பதிவு போட்டாங்க கமாண்டு கீழே. அப்போது இந்தியன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் தென்துருவ பகுதியில் வந்து காலடி எடுத்து வச்சு பாருங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. உடனே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சேர்ந்து வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னு அடுத்த மெசேஜ். எப்படி நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து இந்தியாவோட சேர்ந்து நாங்கள் விண்வெளி ஆய்வு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சு அந்த பிரச்சனைக்கு முடிவு வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இப்படி தொடர்ந்து வந்து பேசப்பட்டாலும் ரோவர் எடுக்கக்கூடிய வீடியோ ஏன் இன்னும் வெளியில் வரலை அப்படிங்கிற கேள்வியை மையப்படுத்தியிருக்காங்க. ரோவர் ட்ராவல் ஆகி போகிற மாதிரியான காட்சிகள் பண்ணுறீங்க, ரோவர்லையும் ஒரு கேமரா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இப்போ ரோவரில் இருந்து விக்ரம் லேண்டரை ஏன் ஃபோட்டோ எடுத்து இன்னும் பிரக்யான் ரோவர் அனுப்பலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு இஸ்ரோ தான் அடுத்த கட்ட பதிலாக சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கையோடு முடிச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த ப்ரொபல்ஷன் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறந்துட்டோமே, அந்த ப்ரொபல்ஷன் மாடல் தானே நமக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப்பை கொடுத்தது. இந்த லேண்டரையும் லேண்டரையும் ரோவரையும் பத்திரமா வந்து ப்ரொபல்ஷன் மாடல்லேருந்து நம்ம பிரித்து விட்டோமே, அதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ப்ரொபல்ஷன் மாடல். இன்னும் பல ஆண்டு காலங்களுக்கு வந்து அது விண்வெளி நிலவை சுற்றியுள்ள துருவ பாதையிலேயே ட்ராவல் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, அதனுடைய பணி என்ன, அது அப்படியே விட்டோமா அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால், அது தொடர்ந்து நிலவினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய புற ஊதாக்கதிர்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்குது, மற்ற கோள்களில் இருக்கக்கூடிய தன்மைகளை பற்றியும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்குது, யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ உள்ளிட்ட மற்ற கோள்கள் ஆய்வு பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஆய்வுகளையும் இஸ்ரோ வந்து தகவலாக சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் சூரிய புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத ஆராயிறதுக்காக ஆதித்யா L1 அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக திட்டம் வந்து தீட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் இஸ்ரோவுக்கு சொல்லிக்கலாம். இப்போது ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, தன்னுடைய தங்கையினுடைய திருமணத்திற்கு கூட வராமல் உழைத்த ஒரு நபர், அவர் யாருன்னா தமிழர் வீர முத்துவேல் சார். சார் சே சார் இனிமே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ
அந்தளவுக்கு மரியாதைக்குரிய ஒரு நபராக இருக்கக்கூடிய வீரமுத்துவேல் அவர்களுடைய திருவுருவ படத்தையும் தத்ரூபமாக வரைஞ்சு கொடுத்துருக்காரு அவருடைய வாத்தியார் ஒருத்தர். ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஆசிரியர்கள் மட்டும்தான் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு அவன் கலெக்டர் ஆனாலும் சரி, அவன் டாக்டர் ஆனாலும் சரி, அவன் அப்துல் கலாம் மாதிரியான பெரிய சயின்டிஸ்டான அவன் என்னுடைய மாணவன் அப்படின்னு சொல்லி பிறரை ஏற்றிவிடக்கூடிய ஏணியாகவும் தோணியாகவும் நின்று கடைசி வரை கீழிருந்து மேலே அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆத்மா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் யாருன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிவனார்த்தாங்கல் அப்படிங்கிற கிராமம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் வீரமுத்துவேல் சார் தான் மாணவர். அந்த மாணவருக்கு ஆசிரியராக இருந்தவர் வந்து மணலூர் பேட்டையை சேர்ந்த செல்வம். அவர் வந்து ஓவிய கலைஞன், ஓவிய ஆசிரியர், இன்னமும் அவர் பகுதி நேர ஆசிரியராக தான் இருக்கார், பார்ட் டைம் டீச்சர். அவருக்கு நிரந்தர பணி கூட கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவர் வீரமுத்துவேல் சாருடைய உருவத்தை வெறும் 10 நிமிடத்தில் தத்ரூபமாக வரைஞ்சி அவருக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ப்ரஷ் பயன்படுத்தலை, பேப்பரை மட்டுமே ராக்கெட்டாக மாற்றி அது தூரிகி மாதிரி வச்சு அதை வச்சு வரைஞ்சி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகிட்டுருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கும் மிகப்பெரிய அளவிலான நன்றி. இப்படிப்பட்ட மாணவனை இந்தியாவுக்காக கொடுத்ததற்காக செல்வம் சாருக்கும் மிகப்பெரிய அளவிலான நன்றி. நிறையா பகுதியில் ஆசிரியர்கள் இன்னமும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உழைப்புக்கேற்று ஊதியம் கிடைக்காம தமிழக அரசு அவர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் இந்த இடத்துல நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, ஓகே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல அந்த இஸ்ரோ தயாரித்து கொடுத்த அந்த சந்திராயன் 3 நாமக்கல் மண் உதவுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நம்ம தான் ஃபஸ்ட் போட்டோம். அதற்கு பிறகு வந்து அந்த இடத்துல எந்தெந்த பங்குச்சந்தைகள் உயர்ந்தது அப்படின்னு போட்டோம். எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இஸ்ரோவுக்கு உதவி பண்ணது, சந்திராயன் இவ்வளோ பெரிய பெருமைக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்க, அப்போது அதுக்கு நான் ஏதாவது வந்து உதவி பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதாவது இந்த ராமர் பாலம் கட்டுறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் அணில் வந்து ஒரு சின்ன கல் எடுத்து கொடுத்தது மாதிரி நம்ம ஏதாவது உதவி பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. கோவையைச் சேர்ந்த சக்கரதாரா ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாடியூல் ட்ராக் மோட்டோர்ஸ் அண்டு ப்ரெஷர் ட்ரெஸ்யூடர்ஸ் இது எல்லாத்தையுமே, அதாவது எக்யூப்மெண்ட்ஸ், டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. அதனுடைய தாய் நிறுவனமாக இருக்கக்கூடியது 2016 முதல் இந்த உதவியை சேவையாக கிடையாது, அவங்களும் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. பட் அதை ப்ரைடாக வந்து அவங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக பேப்பர்ஸ் வந்து டெலகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. LMW அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி மிஷன்ஸ் ஒர்க்ஸ், இவங்க நிறையா வந்து சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரியான விடயங்களையும் மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல பிரசாத் சிக்னேச்சர் பெருமைப்படுது. சந்திராயன் 3 பற்றிய மேலும் பல்வேறு தகவல்களோடு நித்தம் நித்தம் உங்களை தொடர்பு கொள்கிறேன். 14 நாட்களுக்கு பிறகும் சந்திராயன் மறுபடியும் சூரிய ஒளி எப்போ படுதோ அப்போ புத்துயிர்ப்பு பெற்று எழும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு இந்தியனும் அவனுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கான காலம், அப்படிப்பட்ட காலம் நித்தம் கனிந்து கொண்டிருக்கிறது. அதில் அந்த கனியக்கூடிய பழங்களை நித்தம் நித்தம் வார்த்தைகள் வாயிலாக உங்களுக்கு விருந்தாக்க நானும் காத்து கொண்டிருக்கிறேன். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.